முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம் 23 அதிகாரம் 1 வசனம் மற்றும் 4 வசனம் முதல் 11 வசனம் வரை மற்றும் 15 வசனம் 16 வசனங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீங்கள் சபையை கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 14 நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15 நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7 நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7 ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50 நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7 மாதம் 10 நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7 மாதம் 15 நாள் அன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகிறது. அது 7 நாள்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேர்வை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8 நாளன்று திருப்பேரவை கூடும் அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாள்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நீர்மல படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையை கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய நெற்செய்தியிலிருந்து வாசகம் 13 இறை வசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் ஜேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? ஜாக்கோபு, ஜோசேப்பு, சீமோன், ஜூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெர்பம் தொலைக்காட்சியின் வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற வந்திருக்கூடிய நேயர் பெருமக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பலவிதமான அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் கண்ட மக்கள் அவரை பின்பற்றிய நிகழ்வுகளெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். என்றாலும் அவருடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது அவரை மிக உயர்ந்த நிலையிலே மதித்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே
அவருடைய ஊரிலே அத்தகைய ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் அவரை பற்றிய ஒரு கணிப்பும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம். அவர் பெற்ற எத்தகைய ஒரு நாகனத்தை அவர் பெற்றிருக்கின்றார்! இந்த ஞானம் அவரிடத்திலே மிக அதிகமாக இருக்கின்றது. அவர் வழியாக வல்ல செயல்களை எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆக என்னை அவர் பெற்ற ஞானம் என்ன, அவர் கைகளால் செய்யக்கூடிய வல்ல செயல்கள் என்று அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே அவருடைய குடும்ப பின்னணியை பற்றி நினைத்து இடரல் படக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். அவருடைய பெற்றோர்களை நமக்கு தெரியாதா? அவர் தச்சருடைய மகன் அல்லவா? அவருடைய தாய் மரியா அல்லவா? அவருடைய உடன்ப ஒன்றுவிட்ட சகோதரர்களாக இருந்த அவருடைய சகோதரர்கள், அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே என்று அவர்களை பற்றி இடரல் படுகின்றார்கள். ஆக இவ்வாறு அவர்கள் அவநம்பிக்கைப்பட்டதினால் அவரிடத்தில் எந்த ஒரு பெரிய வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நிகழ்த்தவில்லை. ஆகவே இறைவனுடைய வல்ல செயல்களை நாம் பெற வேண்டுமானால், இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர வேண்டுமானால், நம்மிடத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். இறைவனை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அதே நேரத்தில் இறைவனை பற்றிய அந்த உயர்வான எண்ணத்தோடு கூடிய நமக்கு அந்த இறைவன் மீது ஒரு ஆழ்ந்த பற்றும் நமக்கு தேவை. அந்த பற்று மட்டுமல்ல, அந்த நெருங்கிய உறவு நமக்கு தேவையைத்தான் வள்ளுவர் சொல்கின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்வார். இறைவனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கன பற்றியவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுதுதான், அத்தகைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையிலே வாழ்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய வல்ல செயல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். அத்தகைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் தளராத ஒரு விசுவாசத்தையும் நாம் இறைவன் மீது கொண்டவர்களாக இருக்க வேண்டுமாய் இந்த நல்ல நாளிலே நாம் தியானிப்போம். ஆகவே இறைவனுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், நீங்கள் வாழக்கூடிய இல்லங்களிலும் குடிகொண்டிருக்க உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.